இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம எப்படி ஸ்பார்க்கி டெக்கை டிஃபைன் பண்ணுறதான் பார்க்க போகிறீங்க. இது நான் பேட்டரிக்குள்ளே போய்க்கிறேன். எஸ் ஹாக் நேடோ வாஸ் ஸ்பார்க்கி டெக், அதுவும் பார்த்தோன்னா ஒரு டாப் லெடலில் ஆமாடி. ஓகே, ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பார்த்தோம்னா மேலே கீழே போவோம், அதுக்கப்புறம் பார்த்தா பெர்ஃபெக்டாக ஆடிடலாம். ஓகேங்களா? ஓகே, லாக் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன். பரவாயில்ல, யாரோஸ்லாம் வச்சுருக்கான். ஓகே, லாகை போட்டுக்கோமா? எஸ், லாகை போட்டாச்சு. அவங்க என்ன பண்ணுறான்னு யோசிக்கிறேன். எதுவுமே போடணும்னா திருப்பி எடுத்து இதை போடப்போகிறேன். எஸ், சொன்ன மாதிரி போட்டாச்சு. ஓகேங்களா? ஓகே, அவனும் பார்த்தீங்கன்னா நைட்டை போட்டிருக்கான். அதுவும் எங்கேயோ போட்டிருக்கான் பார்த்தீங்களா, பயம். அட்டாக் பண்ணிடுவான்னு பயம். ஓகே, ஆஹா, தூக்கி ஸ்பார்க்கை தூக்கி பின்னாடி போட்டிருக்கானே. யோசிக்காமல் ராக்கெட்டை போட்டலாமா? எஸ், ஏன்னா வலிக்கே செத்துருந்தோம், அதுக்காக யோசிக்காமல் ராக்கெட்டை போடு. ஜோரான டிகேஸ் ஷெட், இன்னொரு ஊசி போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஓகே, கண்டிப்பாக காபிலும் பேரல் விடுறானா இல்லை எதுவுமே இல்லையா? எஸ், எதுவுமே இல்லை, அது வரைக்கும் நல்லது தான். ஐயையோ, ஸோ எப்படி டிஃபைன் பண்ண போகிறான்னு தெரியல, பட் டிஃபைன் பண்ணலையா? கர்ராச 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 கர்ராசக்க தான் போடு கேஸ். ஓகே, அவன்கிட்ட தண்டை இருக்குது, அன்றைக்குமா தண்டரை போட்டுரும். அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஐஸ் பீட்டை போட்டு இதை போட போகிறேன். ஏன்னா அவன் தண்டர் போடுற மோட்டிவேட்டில் தான் இருக்கான். அதனால் யா ஷெட், ஃபஸ்ட்டான கேம் பிளே கேஸ். இப்போ கண்டிப்பாக எபிலிட்டி போட்டு விட்ருவாங்க. எஸ், ஆகு போட்டு, ஏன்னா அவங்க டிஃபைன் பண்ண வேறு எந்த லிக்ஷன் இல்லை. ஓகே பரவாயில்ல, நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம், நல்ல ஜிஜான டிஃபென்ஸ் தான் கைஸ். ஓகே, நம்மள்கிட்ட எலிக்ஸ் இல்லை ப்ரோ, வேறு எதுவுமே டிஃபைன் பண்ணுறது. அதனால ஹாக் இறக்கி விட்டேன். ஆனால் ஹாக் பார்த்தா ஓப்பியான டேமேஜ் எடுக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் ஓபி டேமேஜ் எடுத்து கொடுத்துருச்சு. ஓகே, திருப்பி தம்பி பார்த்தோன்னா இதை போடுவான், ஸ்பார்க்கிய போடு. ஓகே, எக்ஸ்கியூஸ்னா போட போகிறேன். ஏன்னா கண்டிப்பாக நம்ம எவால்டோ வலிக்கிறது இருக்குது, போட்டோம்னா எல்லாத்தையும் இழுத்து நம்ம பக்கத்தில் கூப்பிட்டு வந்துடும், அது பண்ணக்கூடாது. ஓகே, லாகை போட போகிறேன். லாகை போட்டு திருப்பி பின்னாடி பார்த்தா எவால்டோ வலிக்கு எடுத்து நான் பின்னாடி போட போகிறேன். ஓகே, ராக்கெட் போட யோசிக்காமல் ராக்கெட்டை போட்டுச்சலும் அவ்வளோதான். அந்த ஹாகை கவுண்ட் ட்ராக் பண்ணிட்டேன். ஓகே, ட்ரோயினை போட போகிறேன். ஐஸ் பிட்டை போடலாமா வேணாம்? எஸ், ஐயையோ ப்ரோ, என்ன ப்ரோ அடி இது? டிஆச்சி, ஒரு ராக்கெட்டை போட்டு கேமு விடுறான், கடுப்பேத்துறான் ப்ரோ. யார் போடுவேன், எவ்வளோ வேகத்தில் ஆடுறான் டி? டேய், என்னடா அவன் எப்படி விளாட்றான்? கண்டிப்பாக எப்படி போனான், ராக்கெட்டை போடு, ஒரு ஐஸ் பீடை போடு. ஓ அடி, ஸோ ஒரு டிக் டிக் மேட்ச் தான் கைஸ், டிக் டிக். அதுவும் பார்த்தோன்னா ஒரு டாப் லெடலில் தொடர்ந்து மூணு தடவை வந்தேன், மூணு தடவை நான் ஜெயிச்சிட்டேன் ப்ரோ. இது ஒரு மேட்சா, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவன் கொஞ்சம் சூதானமானா. ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்ட்ராட்டஜி கிங் இல்லையா? அதெல்லாம் சூதானம் எதுவுமே பலிக்கலை. ஓகே, அவன் அட்டாக்கை பாருங்க, அட்டாக் தான் ஆக வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஜோராக போடுறான் ப்ரோ, மினி பேக்கா வருது. ஓடு 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 ஓடு. ஓகே, சரில் டொனாட போட்டு டவர் நாக் பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து என்ன பண்ணலாம்? ஸோ அடுத்து பார்த்தா பின்னாடி போட்டேன்னா நான் வலிக்கு எடுத்து பின்னாடி போடுவேன். ஏன்னா கண்டிப்பாக அவனுக்கு மூணு இன்ட்டு எலிக்ஸில் பார்த்தோம்னா இது வந்துடும், நம்மளுக்கு இந்த மூணு இன்ட்டு எலிக்ஸில் இது வந்துடும். ஓகே, ஸ்பார்க்கி வச்சுருக்கானா? ஸ்போ மண்டையில் போடு ராக்கெட், அவ்வளோதான். யோசிக்கவே யோசிக்காது, மண்டே மேலே போடு, அவ்வளோதான். ஓகே, எனக்கு தெரிஞ்சு லெஃப்ட் சைடில் கான்டாக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஓகே, நான் ரைஸ் போட்டு ஓட்டு கீழே போட போகிறேன்.
தண்டர் போடுறாசா பரவாயில்ல ப்ரோ, தண்டர் போடல போடணும். இப்போ வல்கேரி போடுவேன், கண்டிப்பாக மினி பேக்கப் போடுவான், இல்லை ஹாக் போடுவோமா இல்லை டொனேட்டோவா, கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன் என்ன தான் பண்ணுறான் பார்ப்போம்னு சொல்லிட்டு. ஓகே லாக் போட்டுக்க வேண்டியதுதான். ஐயய்யா ஆக அடிக்காச்சு. ஓகே அந்த சைடு டிஃபெண்ட் பண்ண வேணாம், அப்படியே விட்டுற வேண்டியது, ஏன்னா ஆல்ரெடி அங்கே நிறைய டேமேஜ் எடுத்துனால அதை கன்சிடர் பண்ணி அவ்வளோதான் சோலி முடிச்சு. ஓகே அப்புறம் ஒரு ஐஸ் பிட்டை போடுவோம், ஒரு நல்ல டிஃபென்ஸில். ஓகே இப்போ ஹாகை தூக்கி அங்கே கெரியன்றா. ஓகே ராக்கெட்டை போடுவோமா, குங்காக்குறா போனா ஜீதா கலாந்தி திங்க இருப்போம் பெல் ஜாமேஜ் பெல்ஜிசி. ஓகே இப்படி ராக்கெட்டுக்கு இது மேலே போடணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. ஓகே அவனை கன்ஃபியூஸ் பண்ணலான்னு இருந்தேன். ஓகே அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர்னா கேம் பிளே, சூப்பர் கேம் பிளே. தப்பா போட்டமே என்ன அப்படி இவ்வளோ டேமேஜ் எடுக்கிறாங்க அப்படியே அப்பா போடு வெறித்தனமாக மேட்சா. ஸோ சிம்பிளான கேம் எப்படி வாடணும்னு தெரிஞ்சு, ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஆடுவாங்க. ஓகே நம்ம அடுத்த மேட்ச் அதே மாதிரி இங்கே ஒரு மேட்ச் இருந்துச்சு ஆனால் ஸ்பெக்டேட்டிங் மோடு முடிஞ்சிச்சு ப்ரோ. ஏதோ ஒரு நல்ல மேட்ச். ஓகே நம்ம அடுத்த மேட்ச் ஆடுவோம், ஒரு டிராஃப்ட் டோர்னமெண்ட் ஆகிட்டு போயிடுவோம். ஓகே வாய் பாக்ஸு இவனை எடுத்துப்போம், பேட்ஸு இவனை எடுத்துப்போம், ஏன்னா ஃபிஷர்மேன் கேட்ச் தேவையில்லை நமக்கு. இப்போ நம்ம நாலு இது வச்சுருக்கோம், நாலுக்கு டிஃபைன் பண்ணுற கார்டு நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான் யோசிக்கணும். வரப்போகிற நாலதை பற்றி நம்ம யோசிக்கவே கூடாது. நல்லது பார்த்தீங்களா, நல்ல கடை கொடுத்துட்டான் அந்த. எந்த தைரியத்தில் ஸ்டார்டிங்கில் நான் அட்டாக் பண்ணுறேன்னு தெரியல ப்ரோ. எந்த தைரியத்தில் ஸ்டார்டிங் அட்டாக் பண்ணுறேன் சுத்தமாக தெரியவே இல்லை.
ஆச்சுல. ராஜோஸ்ட் போட்டுக்கோ. வெரி தேங்க்ஸ் முடிச்சாக்கிறீங்க அவ்வளோதான். ஸோ அடுத்த வந்து சந்திப்போம். பாய் பை மஸ்டா கைஸ்.